அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அச்சை லக்னம் பத்ததி ஜோதிடர் மற்றும் ஆசிரியர் ஸ்ரீகுரு முத்து விஜயகுமார் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம ஒரு கோவிலை பற்றி பார்க்க போகிறோம் இந்த கோவில் அப்படின்றது பார்த்திங்கன்னா எல்லா ஒரு சிலர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு சிலர் இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்னு நினைப்பீங்க அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கோவில் அது பெரிய கோவில்ன்றதை காட்டிலும் அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ஒரு அம்மானுஷியமான ஒரு நிகழ்வாக இருக்கும் இல்லை நம்மளுக்கு கற்பனை கட்டாத ஒரு நிகழ்வாக கூட அந்த இடத்துல இருக்கும் இங்கே இந்த கோவிலை பற்றி இன்னும் ஒரு சில விஷயம் சொல்லணும்னா அங்கே மெயினான வேண்டுதல் அப்படின்றது நாலு விஷயங்கள் இருக்குது ஒன்று அப்படின்றது களவு போன பொருள் ஒரு பொருள் வந்து உங்கள்கிட்ட இருந்து களவு போயிடுச்சு இல்லை ஒருத்தர்கிட்ட இருந்து பணம் வரணும் அவர் நம்மகிட்ட வாங்கிட்டு நம்மளை ஏமாத்திக்கிட்டே இருக்காரு அப்படிப்பட்டவர்களுக்கான ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு கோவில் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமாக ஒருத்தர் ஏமாத்திட்டார் இல்லை குடும்ப உறவுகளுக்குள்ளேயே வந்து ஒரு தீராத பிரச்சனையாக இருக்குது பகையாக இருக்குது அப்படிப்பட்ட விஷயங்களை தீர்த்து கொள்வதற்காக நான் கோயில் ஒன்று தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அப்படிப்பட்ட இந்த கோவில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமையக்கூடிய ஒரு கோவில் அப்படின்னு சொல்லுவோம் அது மாதிரி இல்லை இந்த மாதிரி ஏற்கனவே பிரச்சனையாக இருக்குது நாங்கள் குடும்ப உறவுக்குள்ள இந்த மாதிரி பிரச்சனையில் அடிபட்டு உயிர் சேதங்கள் வரைக்கும் போயிடுச்சு ஒரு ரெண்டு பேத்துக்கு இடையில் உயிர் சேதங்கள் அடிக்கடி நடக்குது இல்லை ரெண்டு குடும்பத்துக்குள்ளே பாயான பிரச்சனை நடக்குது ரெண்டு குடும்பம் ஒன்று சேரணும் இதுக்கு நான் எங்கே போகலாம் அப்படின்னா அப்படிப்பட்ட நபர்களுக்கும் இந்த கோயில் ஒரு மிகப்பெரிய சிறப்பான ஒரு கோவிலாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் திக்கு இல்லாதவருக்கு தெய்வம் தான் துணை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எனக்கு எந்த கதையுமே இல்லையா நான் வாழ்கிறதே எனக்கு பிடிக்கலை நான் சாகப்பிறேன் அப்படின் இந்த கோவிலுக்கு போனால் உங்களுக்கு யாரெல்லாம் பிரச்சனையாக இருக்காங்க எதெல்லாம் பிரச்சனையாக இருக்கோ அதை அழிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அமானுஷத்தை நிகழ்த்தி இருக்கக்கூடிய ஒரு கோவில் ஏன்னா தெய்வத்திலேயே பெரிய தெய்வம் அப்படின்னா சிவன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இருந்தாலும் என்ன பொறுத்தளவு காளி அப்படின்றது மிகப்பெரிய ஒரு தெய்வமாக மிகப்பெரிய ஒரு ஆளுமை கொண்ட பெண் சக்தியாக நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த ஜா இந்த கலியுகத்தில் வந்து கர்மத்தை போக்கக்கூடிய ஒரே தெய்வம் காளியே அப்படின்னு சொல்கிறேன் அப்படிப்பட்ட இந்த காளி தெய்வத்துடைய வழிபாடு தான் இப்போ நான் சொல்லக்கூடிய வழிபாடு இது இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் காளையார் கோவிலுக்கு அருகே இருக்கக்கூடிய வெட்டுடையா காளியம்மன் கோவில் கோயில் பேரே வெட்டுடைய காளியம்மன் கோவில் வெட்டுடையார் அப்படின்னு சொல்கிறது இதுக்கு வந்து அந்த நகர்ப்புறங்களில் அங்கே இருக்கக்கூடிய கிராமப்புற மக்களும் அந்த நாட்டார்களும் வந்து ஒரு ரெண்டு கதை சொல்கிறாங்க இந்த கோயில் உருவானதுக்காக கதை சொல்கிறாங்க இந்த கோயில் எப்படி உருவாச்சு அப்படின் சொல்லுவாங்கள்லையா தலை வரலாறு அதுக்கு வந்து ரெண்டு விதமான கதைகள் அந்த அங்கே வந்து பகுதியில் நிலவுது அதில் முதல் கதை அப்படின்றது பார்த்திங்கன்னா அங்கே வந்து அடைக்கிழங்காத்தா ஐயனார் ஐயனார் கோவில் ஒன்று பழமையாக அந்த கிராம தேவதையாக அங்கே வழிபாட்டில் இருந்து வந்திருக்கு அதோட கருப்பசாமி கோவிலும் அங்கே இருந்து வந்திருக்கு இதுக்கு ரெண்டு வேளார்கள் வேளார்கள் அப்படின்னா மண்பானம் செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வந்து அதுக்கு பூசாரியாக இருந்து அதுக்கான பணிவிடைகளை பண்ணி பார்த்துட்டு வந்திருக்காங்க ஒரு நாள் இரவு வந்து பலத்த மழையும் மேகமும் இருந்திருக்கு இந்த கோவில் அப்படின்றது ஊரை தாண்டி ஊர் இலையில் ஒரு தனிப்பட்ட ஒரு காட்டுப்பகுதியில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் வந்து அதனால் அவர் இருட்டிட்டதுனாலேயும் மலை மேகம் பண்ணுறதுனாலையும் அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறு அறநூறு எண்ணூறு இப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்த கதை அப்படின்றது இங்கே நடந்திருக்கு அந்த ஐநாறு கோயிலை விட்டு அவர் அங்கே போக முடியல அதனால் இரவு அந்த இடத்துலையே அந்த பூசாரி அப்படின்றதும் அங்கே தங்கிறார் அப்படி தங்கியிருக்கும்போது இரவு பன்னெண்டு ஒரு மணி அளவில் அந்த ஒரு மின்னல் போல் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜோதி ரூபமாய் ஒரு வெளிச்சம் அவர் கண்ணில் தட்டுப்பட்டிருக்கு அந்த கோயிலுக்கு பின்புறம் ஒரு ஈச்சை மரம் அந்த ஈச்சை மரத்தை அடியில் வந்து அந்த ஒளி அப்படின்றது பிரபாகமாக பயன் இவர் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கார் ஒளிப்பிரவாகம் ஒன்றுமே தெரியலை வெறும் அப்படியே கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா கண்ணே மங்கிரும் இல்லையா நம்ம சூரியனை பார்த்தா அது மாதிரி ரொம்ப நேரமாக அந்த இடத்துல அந்த ஒளி ஒளிப்பிரவாக இருந்திருக்கு இவர் கோயிலை விட்டு பயந்துக்கிட்டு வெளியில் வரலை மறுநாள் காளை விடிந்தவுடன் கதவை திறந்து கொண்டு அந்த இடத்துல போய் பார்த்தா காளியோட எந்திரம் பொறிக்கப்பட்டு ஒரு இடம் இருந்திருக்கு அந்த ஈச்சமரத்து அடியில் அப்போ அசரீரி வாக்கா வந்து அந்த காளி மாதாவே சொல்லியிருக்காங்க நான் இந்த இடத்துல இருந்து அருள் பாலிக்க போகிறேன் இங்கே வரக்கூடிய மக்களுக்கான பிரச்சனைகளை நான் தீர்த்து வைக்க போகிறேன் அப்படின்னு அந்த அருள் வாக்கை அந்த இடத்துல ஒரு அசரீரியாக சொல்லிவிட்டு மறைஞ்சிட்டாங்களாம் அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து அந்த எந்திரத்தை எடுத்துக்கொண்டு பிரச்சனை பண்ணி இந்த காளி தெய்வத்தை உக்கிர ரூபமாக அந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு பண்ணிட்டு வராங்க இது ஒரு கதை ஒரு கதைன்ற காட்டம் இந்த ரெண்டு கதைன்னு சொன்னதில்ல அதில் ஒரு பகுதி இது இன்னொரு பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆயிரத்தி எழுநூறுகளில் ஆட்சி செஞ்சது சிவகங்கை சீமையை ஆட்சி சென்றது யார் அப்படின்னு கேட்டால் வீரமங்கை வேலு நாச்சியார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி வந்து ஆசைகிறாங்க அவங்களுடைய கணவர் வந்து முத்து வடுகநாதர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவர் வந்து அந்த வெள்ளையர் போராட்டத்தில் நம்ம காளையார் கோயிலில் வந்து வெள்ளையர்களால் மறைஞ்சிருந்து சுடப்பட்டு அவர் உயிரிழந்துறாரு அதுக்கப்புறம் வந்து வேலுநாச்சியாரும் அவருக்கு துணையாக விடுதலை போராட்ட வீரர்கள் சொல்லக்கூடிய அந்த மருது இருவரும் அவருக்கு துணையாக இருந்து அந்த பகுதியை வந்து ஆட்சி பண்ணுறதுக்கு இருந்திருக்காங்க அவங்களும் இந்த வெள்ளையர்களால் விரட்டப்படும் போது காட்டுக்குள் ஓடி மறைகிறாங்க அப்படி மறையும் போது இந்த அரியாக்குறிச்சி அப்படின்னு சொல்கிறது இந்த ஊரோட பேர் அதுக்கு வந்து இப்போ வந்து கொல்லாங்குடி அப்படின்னு ஒரு பேர் இருக்குது இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட இந்த காட்டுப்பகுதியில் குதிரையில் போய் அவங்க தப்பிக்கிறாங்க இந்த பெண் வந்து ஒரு பெண் அந்த இடத்துல அயனார் கோயில் பக்கத்தில் வந்து ஆடு இருக்காங்க ஆடு மேய்க்கிறவுனாலே துரட்டி கம்பு இந்த இதெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்குது பின்னாடியே வெள்ளைக்காரங்க வந்து படையில் அவங்கள வந்து விரட்டிக்கிட்டே போகிறாங்க அந்த இடத்த நோக்கி அப்படி போகும்போது இந்த பெண் அங்கே ஆடுமைக்கிறத பார்த்துட்டு இவங்கள கூப்பிட்டு இந்த பெண்ணை கூப்பிட்டு இந்த பக்கமாக வேளாட்சியாரும் மருதுவாண்டியும் தப்பிச்சு போனாங்களே பார்த்தீங்களா எங்கிட்டு போனாங்க அப்படின்னு அந்த பெண்ண்கிட்ட கேட்குறாங்க அந்த பெண் வந்து அந்த காலத்தில் எல்லாருமே தேச ஒரு நபர்கள் தானே அதனால் அந்த பெண் என்ன சொல்கிறாங்க என்னுடைய உயிர் போனாலும் இந்த நாட்டுடைய அரசியும் அவருக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய நபர்களையும் நான் வந்து எக்காரணத்தை கொண்டும் காட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னுடைய அந்த அருவால் அந்த வாங்கருவா அப்படின்னு சொல்லக்கூடிய அருவா வச்சுருப்பாங்க அதால் தன்னை வெட்டி கொண்டு தன்னுடைய உயிரை வந்து நாட்டுக்காக அந்த இடத்துல விட்டுறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து அந்த அம்மாவுக்கான ஒரு சமாதி எழுப்பப்படுது அது அந்த ஐயனாருடைய சேர்ந்து இருந்து கொண்டு மக்களுக்கு நீதி வழங்கக்கூடிய ஒரு தெய்வமாக மாறியது அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு வழக்கம் இருக்குது அதுக்கடுத்து இந்த ராணி வேலுநாச்சியாரோடைய மயனுக்கு தீராத ஒரு பிரச்சனை இருந்து அதை இந்த காளி தேவி வெட்டுடையார் காளி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தேவியை தீர்த்து வைத்ததாகவும் அந்த தீர்த்ததுக்கு அடையாளமாக தன்னுடைய வைர தாளியை அந்த அம்மாவுக்கு காணிக்கையாக வந்து வேல்நாச்சியாரை வழங்கியதாகவும் இன்றைக்கு வரைக்கும் அது பாதுகாக்கப்பட்டு வரதாகவும் இங்கே ஒரு தகவல் இருக்குது அப்போ இப்படிப்பட்ட ஒரு வரலாறை கொண்ட இந்த காளி தேவி ஒருத்தருக்கு வர வேண்டிய பணம் வரலை ஒருத்தர் வாங்கி ஏமாத்திட்டார் அப்படின்னா அந்த இடத்துல போய் வழிபாடு செய்யும்போது எட்டே நாளில் அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த அம்பாளுடைய சக்தி அப்படின்றது இங்கே விளங்கிட்டுருக்கு அப்போ என்ன செய்வாங்க ஒரு பணத்தை பறி கொடுத்தவங்க போய் ஒரு இடத்துல கேட்குறாங்க அவர் அந்த பணத்தை வந்து திருப்பி கொடுக்கல இல்லை நான் அவங்ககிட்ட வாங்கலை அப்படின்னு அவர் மறுத்து பேசுகிறாரு அப்போ இவங்களுக்கு வந்து எந்த வித ஒரு ஆதாரமும் இல்லை அதனால் அதை திருப்பி போலீஸில் கோர்ட்டில் கேஸில் இல்லை வேறவங்கள வச்சு பேசுகிறதுக்கு வழி இல்லை அப்போ எந்த வழியுமே இல்லாத ஒரு நபர் அந்த காளி கோயிலுக்கு போய் அங்கே வந்து ஒரு பழக்கம் இருக்குது நம்மளுடைய ரூபாய் நாணயங்களை வெட்டி போடுறது அது தேச துரோகம் தான் இருந்தாலும் அந்த கோயிலில் வந்து அந்த காலத்தில் இருந்து இது நடைமுறை வழக்கமாக இருக்குது நாணயம் தவறியவர்களுக்கு நாணயத்தை வெட்டி போடும்போது நாணயத்தால் தண்டனை அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த நாணயத்தை வெட்டி போடும்போது யார் பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துனாரோ இல்லை ஒரு கொடுத்த வாக்கை காப்பாற்றாமல் அவங்களை கைவிடுறாரோ இல்லை ஒரு இடத்துக்காக ஒரு பொருளுக்காக ஏமாத்துறாரோ அப்படிப்பட்டவர்கள் நாணயம் தவறியதுனால அந்த கோயில் வாசலில் போய் அவங்க மனதார அழுது புரண்டு அந்த நாணயத்தை இன்னார் எனக்கு கொண்டு வந்து கொடுக்கணும் இல்லைன்னா அவருக்கு ஏதாவது பிரச்சனை வரணும் அப்படின்ட்டு அந்த நாணயத்தை அந்த இடத்துல வெட்டி போட்டுட்டு வரும்போது எட்டு நாட்களில் அந்த தீர்வு அப்படின்றது கிடைக்கும் அப்படி எட்டு நாளில் அவர் வந்து அந்த பணத்தையோ பொருளையோ கொடுக்கலை இல்லை இவங்ககிட்ட வந்து ஏதாவது ஒரு மன்னிப்பு கேட்கலை அப்படின்னா அவருடைய உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அது இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஒரு சவாலாகவே இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது அது மாதிரி இந்த மாதிரி பிரச்சனையாகி எல்லோரும் திருப்பி ஒரு குடும்பத்துக்குள்ளேயே இது நடக்கும் ஒரு சொத்து பகை சொத்து அங்காளி பங்காளிகளுக்குள்ள பிரச்சனை இல்லை பொண்ணு கொடுக்குறது எடுக்கிறதுல பிரச்சனை இப்படி விஷயத்தால் கூட ஒரு சிலர் அந்த இடத்துல போய் செய்யும்போது நாளைக்கும் வீட்டில் ஒரு விசேஷம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நம்ம அந்த இடத்துல நிற்கணும் இல்லை அவங்களுடைய சாப்பாடை நம்ம சாப்பிடணும் அப்படின்றத இந்த இதை மாற்றுறதுக்காக அதை வந்து ஒன்று கூடுறது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி அவங்க அதை செய்யாமல் போய் அங்கே சாப்பிட்டுட்டா கூட அவங்க ரெண்டு குடும்பத்துக்கு அது பாதிப்பை கொடுக்கும் அதனால் இந்த கோயிலுக்கு மறுபடியும் போய் ரெண்டு குடும்பத்தார்களும் ஒன்றாக இணைந்து ரெண்டு குடும்பத்திலேருந்து அரிசி பருப்பு தண்ணி எடுத்து கொண்டு போய் ரெண்டு பேரோட பொருளையும் போட்டு அந்த இடத்துல அந்த காளிதை விட்ட நாங்கள் செஞ்ச தவறுகளை மன்னிச்சுருங்கன்னு மன்னிப்பு கேட்டு ஒருத்தர் ஒருத்தருக்கான அந்த பாவங்களை போக்கிக்கிட்டு அந்த இடத்துல ரெண்டு பேருடைய பொருளை வைத்து ஒன்றாக உழை வைத்து பொங்கல் வைத்து அம்பாளுக்கு படைத்து மாற்றி விபூதி பூசி கொண்டு அந்த பிரசாதங்களை பரிமாறிக்கொண்டு வந்ததுக்கப்புறம் குடும்பத்தில் ஒன்று பிழங்கினாங்கன்னா அந்த குடும்பம் செழிப்பாக இருக்கும் ஆனால் இங்கே செஞ்சதை மறந்துட்டு கொண்டாங்கன்னா அடுத்தடுத்து உயிர் பலி அந்த வீட்டில் நடக்கும் அப்படின்றது நம்பிக்கை அது இன்றைக்கு வரைக்கும் இந்த காலகட்டத்தில் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது ஐயோ ஒரு நிதர்சனமான உண்மை அதனால் இது எல்லாருமே வந்து இதை போய் செய்யுங்க அப்படின்றதுக்காண்டி இதை சொல்லலை இப்படியெல்லாம் நம்மளுடைய பாரம்பரியத்தில் போலீஸு மிலிட்ரி இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே தெய்வங்களே வந்து நம்மளுக்கு காத்து நின்றுருக்கு இன்றைக்கி அது நம்பிக்கை இழந்ததுனால நிறையா பேர் அதை பயன்படுத்தாமல் இருக்கும் அதனால் நல்ல விஷயங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்துங்க கெட்டதுக்கு தயவு செய்து அந்த இடத்துல நிற்காதீங்க நல்ல மனதோடு போய் அங்கே நின்னீங்க அப்படின்னா உங்களுடைய நியாயமான கோரிக்கை நிறைவேற்றப்படும் இல்லை அப்படின்னா உங்களுக்கே அந்த தண்டனை அப்படின்றது கிடைக்கும் நல்லது நன்றி இன்னொரு கோயிலை பற்றி பேசுவோம் ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில்